வெல்கம் டு அஞ்சரி படி சமையல். நம்ம ஹோம்மேடா கரம் மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்றதா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஜாவத்ரி உப்பு, வந்து கடல் பன்சுவாங்க, ஒரு பிரிஞ்சி, ரெண்டு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு நாலு அஞ்சாறு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஏழு எட்டு எடுத்திருக்கேன். வரமிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் மிளகு, பட்டை வந்து ஒரே ஒரு சின்னதாக தான் எடுத்துருக்கேங்க பாருங்க, ஒரே ஒரு பட்டை சின்ன சைஸ், ஒரே ஒரு சைஸ் தான். பட் எனக்கு பட்டை வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால தான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து மல்லி ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா முதலே ஆட் பண்ணால் அது கருகி போயிடும். இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது நான் கடையில் வந்து கெமிக்கலாக இருக்கும், வீட்டில் பண்ணுற போது ஒன்று ஹோம்மேடாக இருக்கும். இது மெதுவாக ஸ்லோ ஃப்ளேமில் வருங்க. இது வந்து கடுகு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் இதை ஊற்றல, வெறும் எம்டி பேன் தான். நான்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகாமல் இருக்கும். நல்லா வத்துக்கிட்டே இருங்க, நல்லா வாசனை வரும். வாசனை வருதான், வாசனை வந்தால் தான் அதுக்கு நல்லா தெரியும். வாசனை வர வரைக்கும் நல்லா வருங்க. இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒன் மந்த்தில் டூ மந்த் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணால் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் கூட அவசியம் கிடையாது. இது நார்மல் ரெசிபிக்கெல்லாம் போடலாம். ஏலக்காவிலையும் நான் போடலை, ஏன்னா மற்ற ரெசிபிக்கு போடும்போது ஏன்னா பிரியாணிக்கெல்லாம் இப்போ ஏலக்காவிலே போடுவோம், அதனால் இதில் நான் போடலை. நம்ம தாளிக்கிறம்போது ஏன்னா இதிலே ஏலக்காய் இருந்து அது என்ன ஹை இதுவாகிடும், அப்புறம் நல்லா இருக்காது. ஒவ்வொருத்தரும் போடுறோன்னா நீங்கள் இதிலே கூட போட்டுக்கலாம், அதில் ஏலக்காய் போடணும்னு அவசியம் இல்லைனா. நான் தாளிக்கிற போது போடுவேன், அதனால் போடலை. இது இதுக்குன்னு இல்லை, எல்லா ரெசிபிக்கும் போடலாம். அது வீட்டிலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இல்லை வேணால் என்ன கெமிக்கல் கலக்கிறோன்னா பயந்துட்டுருக்கணும். நாங்கள் வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இதை அப்படியே பிளேட்டில் கொட்டிடுங்க. இப்போ இது கொட்டியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து மல்லியை போட்டு வறுக்க போகிறோம். இப்போ மல்லி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லி. இப்போ வந்து மல்லி வந்து லாஸ்ட்டாக தான் வறுக்கணும், முதலே வறுத்தா கழுகி போயிடும். இல்லை அதெல்லாம் சின்ன சின்ன இன்கிரீடியன்ஸ்னால லேஸாக வறுத்தாலும் போதும். லாஸ்ட்டாக மல்லியை வறுக்கணும். நல்லாயிருக்கும். இது ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டாக எடுக்கணும். இதுவும் கூட ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஏன்னா இதை ஃபஸ்ட்டே போட்டுனா அது கடிக்கிறோம். அதனால தான் இது எல்லா டிஷ்ஷஸ்க்குமே போட்டுக்கலாம். இது வேணும் கலர் மாறணும், அது வந்து வாசனை வந்தால் போகிறோம். இது லேசாக கலர் மாறணும். கடன் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. கலர் மாறிடுச்சு, கடன் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. சவுண்ட் வருது பாருங்க. இதை இப்போ ஆட வச்சுட்டு போர் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஆறட்டும். இப்போ பவுடர் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்க, நைஸாக அந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. இது நைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் பாருங்க, நைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை வந்து கேட்டட் கண்டெய்னரில் போட்டு இப்போ நான் ஒரு ஷோக்காக ஒரு பிளேட்டில் போட்டு காட்டுறேன். ஒரு பத்து நிமிஷம் பிளேட்டில் போட்டு கொஞ்சம் ஆட வச்சுருங்க. ரசம் இருந்தாலும்
இதுவாக இருக்காது. நீங்கள் கொஞ்சம் உங்கள் மிக்சியை பொறுத்தது, உங்கள் மிக்சி நல்லா இதுவாக பிளெண்டராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சளிக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் சளி சளிச்சுக்கோங்க. இன்னும் கூட பர்ஃபெக்டாக இருக்காதுனால நான் பொடி பண்ணலை. இல்லை இன்னும் உங்களுக்கு நல்லா பொடிசாக நல்லா பொடி ஆகணும் அப்படின்னா கடையில் இருக்கிற மாதிரினா ஒரு வாட்டி சளிச்சுக்கோங்க. இதே வந்து உங்களுக்கு 2 மந்த்து போல் வரும் தாராளமாகவே, 1 மந்த்துக்கு மேலே. யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா உடனே லாங் ஸ்டோர் பண்ண முடியாது, சாம்பார் பொடி ரசப்பொடி மாதிரி லாங் ஸ்டோர் பண்ண முடியாது. இதை வந்து அப்பைக்கப்போ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ரெகுலர் யூஸ் கிடையாதுல்ல. அதனால் இது வந்து கொஞ்சமாக அடைச்சி வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு 1 மந்த்துக்கு மேலே வரும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இது இருக்கும். கடைக்கும் வீட்டுக்கும் நல்லா வித்தியாசம் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து அதே டேஸ்ட் தான் வரும். வீட்டில் பண்ணால் வந்து உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். வீட்டில் கடையில் வாங்குறது எப்படிங்கிறத சொல்ல முடியாது. அதனால எப்படி இருக்குங்கிறத ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது எப்படிங்கிறத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.